எனக்கென்றோர் தனி வரம் நான் கேட்கவில்லை, என் இனத்தார் வாழ்வுண்டே கருதவில்லை. உனக்கெல்லா உயிர்களுமே சொந்தமில்ற உண்மையை நான் ஒருபோதும் மறந்ததில்லை. சினம் கொண்டு தீங்கு செய்யும் தீயதாமோ சீலமுற வேண்டுமில்றே வேண்டுகின்றேன். தனக்கொரு ஒப்பில்லா இறைவா தாரணியில் சாந்தியையே அருள்வாய் நீயே, இத்தாரணியில் சாந்தியையே அருள்வாய் நீயே, தாரணியில் சாந்தியையே அருள்வாய் நீயே. குருமகிமா குருமகிமா அபார மகிமா குருமகிமா 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 அபார மகிமா குருமகிமா கிம்வசனீயம் குருமகிமா கிம்வசனீயம் குருமகிமா 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 அபார மகிமா குருமகிமா அனோரணியான் குருமகிமா மகத்தோமகியான் குருமகிமா 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 அபார மகிமா குருமகிமா சச்சிதானந்த குருமகிமா பவயகே மன குருமகிமா 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 அபார மகிமா குருமகிமா நல்லாவின் பால் முழுதும் கன்று கிள்ளை, நறும் பூவின் மனம் முழுதும் சோலை கிள்ளை, நெல்லாகும் கதிர் முழுதும் நிலத்திற்கில்லை, நிறைகின்ற நீர் முழுதும் குளத்திற்கில்லை, பல்லாரும் கனி முழுதும் மரத்திற்கில்லை, பன்னரம்பின் இசை முழுதும் யாழுக்கில்லை, எல்லாமே பிறர் குலைக்க காணுகின்றேன், என் வாழ்வும் பிறருக்கு உழைக்க வேண்டும் வேண்டும். எல்லாம் அல்ல பரம்பொருளின் தனிப்பெரும் கருணையினாலும் குருமார்களின் உபதேச வலிமையினாலும் அடியேனும் துணைவியாரும் அம்மாவினுடைய திருக்கரங்களால் திருவாசக தீட்சையை பெற்று நாளொரு மேனியும் பொழுதொரு ஒன்றுமாக எங்களுடைய தொண்டு நெறியை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற நெறியில் இங்கே வந்திருக்கிறோம். ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறதில் நான் ஒன்றும் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி இல்லை, கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் மூன்று நிலை சொல்லுவாங்க பாடம் படிக்கின்ற பொழுது. சிரவணம் மனநம் நிதித்தியாசம் கேளு, கேட்டதை சிந்திச்சு பாரு, சிந்திச்சு பார்த்து அதை உள்வாங்க. நிதித்தியாசம் நடைமுறைப்படுத்து. ஏன்னா என்ன மாதிரி அரை டிக்கெட்டுலாம் என்ன இருக்கும், எப்படி அரை டிக்கெட் சொல்கிற பார்த்தீங்களா, அரை மெண்டல் இதை பாருங்க காவி இந்த சட்டை அரை மெண்டல் தான், முழு மெண்டல் இல்லை. இந்த அரை மெண்டல் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, பல புத்தகங்களை படிச்சிருப்போம், நிறைய புத்தகத்தில் படிச்சிருப்போம், ஒரு புத்தக பூச்சியாக தான் இருக்கணும் நம்மளுக்கு வாழ்க்கையில். ஒரு அருமையான ஒரு ஆங்கிலத்தில் பழமொழி சொல்லுவார், த டாங்கி கேரிஸ் த லோட் ஆஃப் சாண்டல்வுட் பட்
இட் நெவர் என்ஜாய் இட்ஸ் ஃப்ராக்ரன்ஸ். அந்த மனம் அதுக்கு தெரியாது. அதை மாதிரி நிறைய புத்தகங்களை படித்து 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 வேணால் அங்கிட்டு இங்கிட்டு போய் பேசிட்டு போயிடலாம், கூவிட்டு போயிடலாம். ஆனால் ஞானிகள் என்ன செய்கிறாங்கன்னா அதை கற்றதை படி வழி நடக்கிறாங்க. வழி நடக்கிறது மட்டும் இல்லை, மாதிரி அருளாளர்கள் எத்தனையோ பேருக்கு மணிவாசக பெருமானே சொல்கிறாரு, எனக்கு முன்னக்கூட்டி எத்தனையோ பேர் அருள் பெற்றிருக்கிறாங்க, ஆனால் எனக்கு நீ என்ன செஞ்ச தெரியுமா, எந்தவித தகுதியும் இல்லாத என்னையும் நீ ஆண்டாயேன்னு சொன்னார். அதே மாதிரி எந்தவித தகுதியும் இல்லாத என்னையும் இப்போ ஆள வச்சு தான் அம்மா பேச சொல்லு சொல்கிறாங்க. சுருக்கமாக சொன்னால் திருவாசகம் இட் ஹேஸ் ரிதம், இட் ஹேஸ் பியூட்டி, இட் ஹேஸ் சென்ஸ் ஆஃப் மெமோரியல் பிரேசர், இட் ஹேஸ் கிவ் யூ இம்மென்ஸ் ஜாய், அன்டெர்மினேட்டட், அன்பொல்யூட்டட், அன்டிஸ்ட்ரிபியூட்டட், நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அறவே பெற்றார் நின் நண்பர் அந்தம் இன்றி அகம் நெகவும் புறமே கிடந்து புலைதாயேன் புலம்புகின்றே உடையானே பெறவே வேண்டும் பேரா ஒளியா பிரிவில்லா மரபா நினைய அளவில்லா மாலா இன்பே. இந்த கடல்ல மூழ்கி முத்தெடுத்தது நம்ம அம்மா. அம்மாவினுடைய காலத்தில் நாமெல்லாம் வாழ்கிறோம்னா கொடுத்து வச்சுருக்கோம், நிறைய செய்திகள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் வந்து விஷயத்துக்கு வந்திருந்தேன். அம்மாவினுடைய புத்தகத்தில் அந்த திருவாசகம் ஒரு யோக விளக்கம்னு ஒரு புத்தகம் போட்டிருந்தாங்களே, அந்த புத்தகங்கள்லாம் நிறைய பேர் வாங்கி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை படித்தது மறந்துட்டதோ என்னமோ தெரியல, த ரீகலெக்ஷன் ஆஃப் ரிமெம்பரிங் தாட்ஸ்னு பேர். படித்ததில் அம்மாவினுடைய புத்தகத்தில் ஒரு முன்னுரையும் ஒரு நிறைவுரையும் எழுதியிருக்கிறாங்க. இந்த ரெண்டையும் அப்படி கொஞ்சம் தொட்டு காட்டுறேன் உங்கள்கிட்ட. அதாவது நான் சொல்கிறேன்ல, ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, படித்ததை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இது சரியான நேரம், சரியான இடம், சரியான நேரம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், சமையலறை சமய அறை. சமையலறையில் வெவ்வேறு நிலங்கள் பகுதியில் விளைஞ்ச நிலங்கள் தானியங்கள் காய்கறிகள் எல்லாம் எடுத்து நீங்கள் எல்லாம் என்ன செய்கிறீங்க, பக்குவப்படுத்தி சமையல் பண்ணுறீங்க. அதாவது இது எதை சேர்க்கணும், உப்பை சேர்க்கணுமா புளியை சேர்க்கணும், சேர்க்க வேண்டியதை சேர்த்து குறைக்க வேண்டியதை குறைச்சி அருமையான ருசியான சாம்பார் மாதிரி செய்கிறீங்க. இப்போ என் வீட்டில் எங்கள் வீட்டில் என் வீட்டுக்காரி கேட்பா, இன்றைக்கி என்ன குழம்பு தெரியுதாம்மா, நீ முதல்ல சொல்லிடுன்றுவேன், என்ன சொல்லி சாம்பார் ஆனால் இது சாம்பார் தான் நல்லா இருக்குன்றவன் இதுக்கு வம்பு அதை மாதிரி இருக்க முடியாதுல்ல, அப்படி சேர்க்குறோம். ஆனால் இது என்னன்னு கேட்டால் ஞானிகள் தான் என்ன செஞ்சாங்க கேட்டிங்கன்னா அப்படி இல்லை, அதே மாதிரி இந்த மாதிரி பண்பட்ட நிலத்தில் விளைகிற பயிர்களைத்தான் உரங்காய்ச்சிங்கும் போது வீரியம் கொடுத்து பயிர்களை வளரச் செய்யுது. ஆலையில் பொழியப்பட்ட கரும்பு தான் சர்க்கரைப்பாக வருது. நாம் வளைகிற அணிகளில் எல்லாமே சூடாக்கி இழகிய பின் தான் அழகு நகைகளாகவும் காட்சி பொருளாகவும் அமையுது. அதே மாதிரி இந்த சமய அறை இருக்க இந்த இடத்துல அம்மாவனுடைய திருச்சன்னதியில் நம்ம நிற்கணும் போது வெவ்வேறு எண்ணச்சிதல்களை உடைய மனசை ஒன்றுபடுத்தி அந்த ஒன்றுபடுத்தப்பட்ட மனதில் இந்த மனக்குவியல்ல அம்மாவனுடைய சில புத்தகங்களுடைய கருத்துக்களை மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் திரும்பவும் சொல்கிறேன், ஞாபகப்படுத்துகிறேன். சொந்த கருத்து இல்லை, ஆரம்பிச்சு முதல்ல முன்னுரையில் சொல்கிறாங்க அம்மா, இறைவன் மாணிக்க வாசகர் சிந்தையில் நின்றதால் நமக்கு திருவாசகம் கிடைத்தது, தவத்திரு அன்னை நமக்கு கிடைத்ததால் திருவாசகத்தில் ஒரு யோக நெறியிலோ அருமையான விளக்க உரை கிடைச்சது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 400 ஆண்டுகளுக்கு முன்னால் சுந்தரமாணிக்க யோகீஸ்வரர் ஒருத்தர் தான் முழுசும் யோக வரலாம் எழுதினாங்க. அப்புறம் யாரும் இது வரைக்கும் யோக நெறியில் தொட்டு காமிச்சாங்க, 2-3 அகவல் 4 அகவலுக்கு ஒரு சிவபுராணத்துக்கு எழுதினாங்க. அம்மா தான் முழு உரையும் எழுதியிருக்கிறாங்க. ஒவ்வொரு வார்த்தைகளும் வைர வார்த்தைகள். அவங்க தான் கற்றதை உணர்ந்தாங்க, உணர்ந்ததை அனுபவிச்சாங்க, அனுபவிச்சது வெளிவந்து எப்படி மணிவாசக பெருமான் இறை காட்சி இறை கலப்பு இறை அனுபவம் என்ற 3 நிலையில் இருந்த மாதிரி அம்மா அதே காட்சியில் இருந்து அது கிடைத்ததை நமக்கெல்லாம் அதில் உரையாக சொல்லியிருக்கிறாங்க. அதில் என்ன இருக்குன்னு சொல்கிறேன்,
சிவபெருமான் வாத ஊரடிகளுக்கு அன்புருவம் அளித்தார், அதன் பின்னர் அருளுருவம் தந்தார், பின் இன்புருவம் வழங்கினார். மாணிக்க வாசகர் அடைந்த அருள் அனுபவ நிலைகளே ஊழி காலத்தில் உதவும் என்று இறைவனே படியெடுத்து கொண்டார். இது எல்லா கதையும் நீங்கள் கேள்விப்பட்டுட்டீங்க. அவர் சுந்தரனா மனோமணி சுந்தரனா தான் சொன்னது. கடைசி காலத்தில் ஊழி காலம் எல்லாம் போனவுடனே பிரபஞ்சத்தெல்லாம் முழிச்ச உடனே சிவபெருமான் தனியாக உட்காந்துருக்கும் போது நமக்கு நேரப்போக்குக்கு திருவாசகம் வேணும் படியெடுத்து கொடுத்தான்னு சொல்லுவாங்க. அதைத்தான் சொல்கிறாங்க. மாணிக்க வாசக சுவாமிகளுடைய திருவாசகம் பக்தி பாடல் மட்டுமல்ல, அருள் அனுபவம் பெற விரும்புவதற்கு தலை சிறந்த வழிகாட்டும் நூலாகும். அடியவர்களின் அருள் நிலைக்கு தகுந்தவாறு சோபான முறையிலே எந்த படித்தரத்தில் இருந்தாலும் அவர்களின் திருவாசக உரையை அம்மாவின் திருவாசகை உணர்ந்தால் அவர்களை படிநிலைக்கு உயர்த்தி செல்லும் அம்மா அவர்களின் அருள் அனுபவ நூல். சத்தியமான உண்மை. நீங்கள் ஒரு பாட்டை ஒன்று ரெண்டு பாட்டு இதில் படிக்கும்போது பாட்டோடு படிக்கிறேன். அம்மா ஒரு 10-20 நிமிஷம் எடுக்கலாம். ஆடுகின்றில்லை கூத்துடையான் கள்ளர் கண்பில்லை என்பொருகே, பாடுகின்றில்லை பறிப்பதும் செய்கில்லை பணியில்லை பாதமல பதமலர் சூடுகின்றிலை சூட்டுகின்றிலை துணையினி பிணை நெஞ்சே, தேடுகின்றிலை செருவுதுரலில் செய்வதும் தரியேனே, அறிவில்லாத என்னை புகுந்து ஆண்டு கொண்டு அருளி மேல் அருள் அறிவதை அருளி மேல் நெறியெல்லாம் நிலை ஆக்கிய இந்த பாட்டு தான் முக்கியம். மேல் நெறியில கொண்டு போகுது. அவர்களை ஒவ்வொரு படித்தரத்திலிருந்தால் கொண்டு செல்றவங்க அம்மா சொல்லிக்கிறாங்க. மாணிக்க வாசகர் தாம் மேற்கொண்ட புனித ஆன்ம யாத்திரையிலே எண்ணிலடங்கா கோடி அதிர்வலைகளை கொண்ட பேரண்ட ஆற்றலை உணர்ந்து அவர் பெற்ற பேரானந்தத்தை நிலைபெற செய்த ஆற்றலை அம்மா அவர்களும் நமது வாழ்க்கையில் பெற்ற யோக நிலை அனுபவ அதிசயமும் அற்புதமும் என்று கூறுவது நம் போன்றவர்களுக்கு அம்மாவை பற்றி எண்ணும் பொழுது உதிக்கின்ற சிந்தனை. நீங்கள் எல்லாம் உணர்ந்துட்டீங்க. ஊனை பற்றி நிற்கும் உணர்வுகளை பற்றினால் மறைபொருள் உள்ளவங்கள் நெல்லிக்கனி போல் விளங்கும் என்ற உண்மையை தவ திரு அன்னை அவர்கள் தமது திருவாசக உரையிலே பல இடங்களில் சுட்டி காட்டி உள்ளார்கள். ஊனை பற்றி நிற்கிறது உணர்வு பற்றி நிற்கணுங்கிற விஷயத்தை. மேலும் தவ திரு அன்னையின் திருவாசக விளக்க உரையில் கீழே கண்ட அரிய செய்திகளையும் தாம் அறிந்ததாக உணர்த்தியுள்ளார்கள். இறைவன் ஒளிவளர் ஜோதியாக மாணிக்க வாசகர் உள்ளிருந்து இயக்கினான், அதனால் உள்ள மலம் அத்தனையும் ஒளிவளர் ஜோதியிலே புசுக்கப்பட்டது. முயற்சி உடைய ஆன்மா ஒரு குருவிலே சரணடைந்து பெறும் அருள் அனுபவமே ஒளிநிலை அணு பெறுதல் என்பார்கள். அழுகை என்பதும் மன உருக்கம் என்பதும் வெவ்வேறு வகையான உணர்ச்சிகளின் வெளிப்பாடாகும். அருளியலுக்கு அழுகையை உருக்கத்தை ஏற்படுத்துவதுடன் இறைவனையும் பெற்றுத்தரும். பொன்னை பெறுவதற்கும் பொருளை பெறுவதற்கும் மக்களை பெறுவதற்கும் முயற்சி செய்பவர்களுக்கு அவைகள் கிடைக்க தாமதமானால் துயரத்தின் அடிப்படையிலே வருவது அழுகை. இவற்றை பெற்று இவைகளை இழந்தாலும் அழுகையும் இவைகள் உணர்ச்சியின் வெளிப்பாடுகள். இறைவனை நினைந்து இறை உணர்வை பெறுவதற்காக ஏங்கும் ஆன்மாவின் அழுகை உணர்வின் அடிப்படையிலே ஆனது. உச்சியளவு நெஞ்சாய் உருகும் உருக்கம் இறைவனை உணர்த்த இறை அடியவரிடம் கூடி பெற வேண்டிய ஒரு அருள் அனுபவ நிலையாகும். எல்லாமே அம்மாவுடைய புத்தகத்துல இருந்து அப்படியே கொண்டு வர்றேன் நான். உலகியலுக்கு அழுகும் அழும் உலகரை போல மணிவாசகரும் அருளியலுக்கு அழுதார். சிவபோகம் என்னும் செம்மை நெறியினை உணர்த்தினார். இறைவனே குருவடிவாக வந்து உள்ளம் உருக்கும் ஒளியினை தந்தார். மண்புருவ நடு முதலாய் மனம் புதைத்து நெடுங்காலோ என் குருவாய் தவம் செய்வார் எல்லாரும் ஏமாக்க, அன்புருவம் பெற்று அதன் பின் அருள் உருவம் அடைந்து பின் இன்புருவாயினை நீ எழில் வாத ஊர் இறையே. வள்ளலார் பெற்ற அனுபவம் கண்டிருக்கிறாங்க, பெற்றிருக்கிறாங்க. மணிவாசகர் உருவமே அன்புருவாய் அருளுருவாய் இன்புருவாய் ஒளிநிலை பெற்றது என்பார் வள்ளல் பெருமான்.
உங்களுக்கெல்லாம் நான் சொல்லாமலே புரியும். தவ திரு அன்னை அவர்களும் மணிவாசகர் வள்ளல் பெருமானால் பெற்ற ஒளிநிலை அனுபவங்களை உணர்ந்து பெற்றதாலே நமக்கு அவைகளை வாரி வழங்கி கொண்டு வருகின்ற பேற்றினை பெற்றுள்ளோம். உயிர் பிழை செய்தால் திருப்பி பணி கொள்வதுடன் இறைவனே வந்து அஞ்சேல் என்று அருள வேண்டியது திருவாசகம் காட்டும் யோக நெறி. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பொருளாக பொன்னாக பூமியாக சொத்தை வழங்குவார்கள். சிவபெருமான் தனது அடியவனான மணிவாசகருக்கு தன்னுடைய அனைத்து சொத்துக்களையும் அதாவது திருவடி தீட்சை மூலமாக ஞான பக்தி வைராக்கிய யோக சாதனை அனைத்தையும் கொடுத்து செய்திகளை எல்லாம் தவ திரு அன்னை அவர்கள் தமது திருவாசக உரையிலே பல இடங்களில் சுட்டி காட்டியுள்ளார்கள். கல் மனமாகவும் கல்லா மனமாகவும் இரும்பு மனமாகவும் இருந்த என்னை வாழைப்பழத்தின் மதுமது போன்று குலைவிக்க இறைவனிடம் மாணிக்க வாசகர் வேண்டினார். அந்த அனுபவம் பெற தாள் அனுபவம் பெற இறைவனிடம் வேண்டினார். அதனை இறைவனே கரும்பதறு சுவை காட்டி கலல் அனுபவம் காட்டி குலைத்தான். இவ்வாறு குலைத்ததால் பண்டை குடுவினை நோய் கலன்றது. படையவருக்கு தயாரான நிலையில் படையலுக்கு தயாரான நிலையிலே மாணிக்க வாசகர் தன்னை இறைவனிடம் அடைக்கலம் காவ ஒப்புவித்தார். இவர் இறைவனும் ஏற்றுக்கொண்டார். என்னை நான் என்பது அறியேன் பகல் இரவாவது அறியேன் மனவாசகம் கடந்தான் என்னை மாத்தோன் வந்த நாடி சிலமாவினை உடையான் மன்ன திரு பெருந்துரை உரையா பணவன் என்னை புரித படிர் அறியேன் பரஞ்சுடரே. மாணிக்க வராசை அரச தேனி தனது ஆன்ம பயணத்திலே பலவிதமான உணர்வு நிலைகளை பெற்றது. அதில் சரணாகடி அடைவதுதான் உயிரின் முடிந்த நிலை என்று உணர்ந்தது. அப்படி சரணாகதி அடைந்ததன் மூலமாக மீண்டும் கருவறையில் புகாத பெருநிலையை பெற்றது. இதனை எல்லா உயிர்களுக்கும் உணர்த்த விரும்பியது. நம் போன்றவர்களுக்கு தவ திரு அன்னை அவர்கள் உணர்த்தி நம்மை மேல்நிலைக்கு செல்லும் வாய்ப்பினை அறிவித்துக் கொண்டிருப்பது நாம் அடைந்த ஒரு ஆனந்த வாழ்வே. மணிவாசகராகிய அரச தேனி கண்ணாகிய பொறுக்கி ஒரு இன்பம் காதாகிய ஒரு பொறுக்கி ஒரு இன்பம் என தனித்தனியாக தேன் உண்ணவில்லை. ஐந்து பேரறிவிக்குமாக சேர்ந்து தேனை சொறியும் சிவபெருமானின் தேனுந்து சேவடியாக செந்தாமரை பொய்கையிலே தேனை உண்டது. அதன் பிறகு வேறு எங்குமே சென்று தேன் உண்ண வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. இதற்கு ஒரு அழகான ஓமானம் அன்னை அவர்கள் தனது உரையிலே குறிப்பிட்டுள்ளார்கள். சாதாரணமாக புலவர்கள் பொருள் வேண்டி அரசனிடம் யாசிப்பார்கள். தன்னிடம் கேட்டுவிட்டு மற்ற அரசனிடம் போய் அவர்கள் நிற்கக்கூடாது என்ற நல்ல எண்ணத்திலே அரசர்கள் புலவர்களுக்கு மிகுந்த செல்வத்தை அளிப்பார்கள். அதுபோல் யாவருக்கும் கோணனாய் நிற்கும் சிவபெருமான் பேரரசன் முன் வேசற்றி நிற்கும் வாசகத்தேன் உண்ட தேன் வண்டுகள் உற்ற நிலை எண்ணுமாறு காணுமாறு பேசுமாறு திருவாசகம் என்னும் தேனை தவ திரு அன்னை அவர்கள் நமக்கு வழங்கிவிடுகிறார்கள். திருவாசகத்திலே ஒரு வாசகம் நம்மையும் நம் தலைவனையும் ஒன்று வைத்து தரும் என்றும் நம்பிக்கையிலே தவ திரு அன்னை அவர்களின் உரையின்படி பொருள் உணர்ந்து படிப்போம். உறுதிப்பாட்டுடனும் நம்பிக்கையுடனும் திருவாசகம் படிக்கும் அன்பர்களுக்கு அவரவர் பக்குவ நிலைக்கு ஏற்ப பொருள் அனுபவமும் அருள் அனுபவமும் தவ திரு அன்னை அவர்களின் அருளால் கிடைத்து விடுகிறது என்றால் நமக்கு கிடைக்கும் என்பது சத்தியமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. திருவாசகம் அருளிய அன்னை அவர்களின் அருள் திருவாச யோக விளக்கம் என்னும் உரைநூல் இதுவரை சிந்தனைக்கு வராத எளிய இனிய தமிழ் நடையின் விளக்க உரை புத்தகத்திலே காணும் நிறைவு பகுதிகளில் சில பகுதிகள். திருவாசக யோக நிலை விளக்க உரையை இன்றைய நவீன தொழில்நுட்ப கருத்துக்கு விளக்கியுள்ளார்கள். இதெல்லாம் நம்ம ரொம்ப அவசியமாக சொல்ல வேண்டியது. நான் அடிக்கடி நான் இங்கே இப்போ மீட்டிங்லாம் சொல்லுவேன், அம்மா புத்தகத்தை படித்தோம்னு தைரியமாக சொல்லுவேன். சமயம் என்பது ஒரு வெற்று படிப்பல்ல, ஒரு பயிற்சியாகும். சமயம் என்பது ஒரு வரட்டு தத்துவம் அல்ல, ஒரு வாழ்க்கை நெறியாகும். சமயம் என்பது சுற்றுப்புற சூழ்நிலையை மாற்றுகின்ற விஞ்ஞானம் அல்ல, மாறாக சூழ்நிலையை பயன்படுத்தும் மனிதனிடத்திலே ஒரு அக வளர்ச்சியும் அக மலர்ச்சியும் கொடுக்கணும். அது மட்டுமல்ல, இந்த உலக வாழ்க்கைக்கு ஏற்ப இளைய சமுதாயத்தை இந்த பண்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் ஏன்னா இந்த இளைய சமுதாயம் எதையுமே ஆராய்ந்து பார்த்து தான் கேட்குன்னு சொல்லுது.
ஏற்றுக்கிடுவேன்னு சொல்லுது. எதையுமே சட்டான்னு சொன்னால் யாருமே எந்த பிள்ளையிலுமே அதுக்கு என்ன 68 கேள்வியை கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்குற எல்லாருக்குமே அழகான ஒரு சாம்பிள் எக்ஸசைஸ் கொடுத்தாங்க பாருங்கள். இந்த மாடர்ன் ட்ரெண்டில் இதெல்லாம் நீங்கள் வேறு எங்கேயும் எந்த புத்தகத்திலும் யாரும் அதாவது அது என்ன சொல்கிறது அது சொல்ல வேண்டாம், மைக்கில் ஆயிரும். திருவாசக யோக்க விளக்க உரையை இன்றைய நவீன தொழில்நுட்ப கருத்து குறித்துள்ளார்கள். நாம் அன்றாடம் புழங்கி வரும் கைபேசியிலே சிம் கார்டு, மெமரி கார்டு என்று இரண்டு பகுதிகள் உள்ளன. நாம் பதிவு செய்ய விரும்பும் தகவல்களை செல்போனில் சிம் கார்டிலும் மெமரி கார்டிலும் இல்லை செல்போன் மெமரி கார்டு சிம் கார்டு மூன்றிலும் பதிவு செய்து கொள்ளலாம். செல்போன் கைபேசி பழுதுபட்டாலும் அந்த சிம் கார்டை எடுத்து வேறொரு கைபேசியிலே போட்டு உபயோகித்து கொள்ளலாம். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்படைத்து இந்த குரல் அங்கே கொண்டு சொல்கிறாங்க பாருங்க. அதேபோல் கடந்த பிறவியிலே சரியை கிரியை யோகம் ஞானம் பெற்று உயிர் தனது சாதனைகளை முற்று பெறாமல் இறந்துவிட்டால் அடுத்த பிறவியிலே அச்சாதனை பயின்ற உயிரெடுக்கும் உடல் கடந்த பிறவியில் உள்ள சாதனைகளை ஆதாரமாக கொண்டு அதற்கும் மேலாக படித்தரங்களை பிறவியிலே அடையும். இது பழைய செல்போனில் உள்ள சிம் கார்டை புதிய செல்போனுக்கு மாற்றுவது போன்றது. இன்றைய கணினி யுகத்திலே மனித வாழ்க்கை எந்திரத்தனமாக மாறிவிட்டது. 70% மக்கள் தனது வாழ்நாட்களிலே பெரும் பகுதியை மடிக்கணினியிலும் மேஜையில் உள்ள கம்ப்யூட்டர்களிலுமே லேப்டாப்பிலுமே கழித்து விடுகிறார்கள். அவர்களது உலகம், அவர்களது வருவாய், அவர்களது செலவினங்கள் அதன் வழியாகவே பரிவர்த்தனை செய்யப்படுகிறது. சரி, இதில் வந்து இவற்றை எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து திஸ் இஸ் கால் லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் சிஸ்டம் என்று அழைத்துக் கொள்ளலாம். இதற்கு ஒரு திருவாசகத்தில் ஒரு பாட்டு ரொம்ப அருமை. தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதி வகையும் யாமார் எமதார் பாசமா என்ன மாயம் இவை போக. இதே வகையில் பேரண்டருள் ஆற்றலை தனக்குள்ளே உள்வாங்கிக் கொள்ளும் ஆன்மா தன்னுக்குள்ளே தானே மூழ்கி புற உலக சிந்தனைகளை புற உலக சாதனைகளையும் நீக்கி தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதி வகையும் என்று உணரும். அத்துடன் பொய் நீக்கி புயங்க பெருமான் பொன்னடிக்கு பண்டை தொண்டரோடும் இறைந்து இறைவன் குறிப்பையே குறிக்கோளாக கொண்டு வாழும். தானும் உண்டு தன் வேலையும் உண்டு என்று வாழும் உயிர் தனது பணி நிறைவாக பேரண்ட அருளாற்றலுடன் ஒன்றும். இது லேப்டாப் அல்லது நெட்ஒர்க் சிஸ்டத்தில் உண்டு. தனி மனிதர் மட்டுமல்லாது கூட்டாக ஒரு தொழில் சார்ந்த நிறுவனத்திலே பணிபுரிகிறவர்கள் அவர்கள் தங்களது கருத்துக்களையும் தொழில்நுட்பங்களையும் அவர்கள் அமர்ந்திருக்கும் வளாகத்திலே விரிவுபடுத்தினால் அதிலே லான் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் என்று லான் என்று சொல்வார்கள். வெள்ளத்தனைய மலர் மட்டும் நெல்லத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு. எடுத்துக்காட்டாக ராமகிருஷ்ண பரமகம்சர் என்னும் மாமனிதர் தான் அனுபவித்த பேரண்ட அருளாற்றலை சமுதாய மேம்பாட்டிற்கு அர்ப்பணிக்க நினைத்தார். அவரது மனைவி நிலையிலும் உடல் நிலையிலும் உணர்வு நிலையிலும் ஒத்துப்போன சுவாமி விவேகானந்தர் அப்பணியை சமுதாய அளவிலே எடுத்துச் சென்றார். அவருடன் இணைந்து இல்லறச் சீடர்களும் துறவறச் சீடர்களும் பரமகம்சர் உள்வாங்கிய பேரண்ட ஆற்றலை தங்களின் உயிர் உடல் உணர்வு ஆகியவற்றிற்கு சமுதாய மேம்பாட்டிற்கு வழி செய்ததனை இதை லானன் வகை சார்ந்ததாக எடுத்துக்கொள்ளலாம். ஒரே நிறுவனத்திலே துணை நிறுவனங்கள் எங்கிருந்தாலும் அவற்றுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய சாதனங்களை பொருத்தி விரிவுபடுத்தினால் அது வைடு ஏரியா நெட்ஒர்க் ஆர் வேன் என்றும் கூறுவார்கள். சிந்தை தெளிந்து சிவப்பிரகாசர்களான அருளாளர்கள் தாங்கள் பெற்ற அருள் அனுபவத்திற்கு ஏற்றவாறு வெவ்வேறு இடங்களில் உள்ள ஒத்த கருத்துடைய அருள் அடியவருடன் தொடர்பு கொண்டு தாம் பேரண்ட ஆற்றலுடன் ஒன்றிய உணர்வுகளிலே மீண்டும் மீண்டும் தோய்ந்து தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் உயிரினருக்கு வழிகாட்டுவர். இது மேலே சொன்ன வேன் வைடு ஏரியா நெட்ஒர்க். சுந்தரமூர்த்தி சாமிகள் வாழ்ந்த அந்த காலத்திலே சேரமான் பெருமான் நாயனார், பெருநிலை குளம்பன நாரார், முருகநாயனார், விரல்மீண்ட நாயனார், ஏர்கோன் கலிக்காம நாயனார் போன்ற அருள் அனைவர்கள் வெவ்வேறு பகுதிகள் வசித்தாலும் அவர்களுடைய எண்ண அலைகளும்
சிந்தனை அலைகளும் ஒத்துப்போய் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலைக்கு ஏகும் பொழுது அவர்களது உள் உணர்வுகளால் ஈர்க்கப்பட்டு இவர்கள் அனைவரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கையில் சென்ற அதே நேரத்திலே கையிலே சென்றார்கள். இதுவும் வேன் என்பதுதான். பிணக்கில்லாத பெருந்துரை பெருமான் நாமங்கள் பேசுவார்க்கு, இணக்கில்லாததோ இன்பமே வரும் துன்பமே துடைத்தம்பிரார். உனக்கில்லாததோ விற்று மேல் விளையாமல் வினை ஒத்தவில் கணக்கில்லாத்திரு கோலம்பை வந்து காட்டினாய் கழு கொண்டிலே. பித்தனெந்தென்னை உலகவர் பகதொழுதோர் காரணம் இது கேளி, ஒத்து சென்று நின் திருவருள் கூடிடு உபயமகரியாமே. செத்து போயரு நரகிடை வீழ்வேற்கு ஒரு படுகில் வேனை அத்தலாண்டிய ஆண்டுகள் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே. இருவினை ஒப்பு மலபரிவாகம் உற்ற அடியவர்கள் தன்முனைப்பு கொண்டு செயல்பட மாட்டார்கள். தங்களது எண்ணத்தையும் சிந்தனையும் தங்களை ஒத்த அடியவர்களுடன் இணைத்து கொண்டு இறையருளை பெற்று உலக நெருக்கி வழிதெடிவார்கள். இது வேன் வகையைச் சார்ந்ததாகும். திருமூலர் தாய்மான சுவாமிகள் போன்ற அருட்பிரகாசங்கள் பெற்ற அனுபூதியினை உள்வாங்கிக் கொண்ட யோகியர் தாங்கள் பெற்ற அருள் அனுபவங்களை எந்த விதமான வியாபார நோக்கத்துடனோ சுயநல நோக்கத்துடனோ அல்லாமல் உலக மக்கள் உய்கதி பெற வேண்டிய கடல் கடந்த நாடுகளுக்கும் சென்று பரப்பி வருவது வைடு ஏரியா நெட்வொர்க்கை சார்ந்தது. தனி அறையிலே இருந்து தொழில் கருவிகள் வளாக அளவிலே விரிவாக்கம் செய்யப்பட்டு மேலும் அவை விரிந்து வெவ்வேறு இடங்களில் தொடர்பு கொண்டு அதற்கும் மேலாக உலக அளவிலே தொடர்பு கொள்ளும் பொழுது அதற்கு வேர்ல்டு வைட் நெட்வொர்க் என்பார்கள். நான் பெற்ற இன்பம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லினில் ஊன் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானே. மாறி நின்றென்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழி அடைத்து அமுதே ஊறி நின்றென்னுள் எழுபரன் ஜோதி உள்ளவ காண வந்தருளார். தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துறை உரை சிவனே. ஈரில்லா பதங்கள் யாவையும் கலந்த இன்பமே என்னுடைய அன்பே. முத்தினரி அறியாத மூக்கருளே முயல்வேனை பத்தினரி அறிவித்து பலவினைகள் பாருமணம் சித்தமலா அறிவித்து சிவாகி எனையாத அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவாரே. வான் பற்றி நின்ற மறைபொருளை ஊன் பற்றினால் தான் பெற்ற இன்பம் இவ்வகமும் பெறும் என்றும் அது வஞ்ச புலன்களின் வழியை அடைத்து உள்ளெழு பரஞ்சோதியாக எழுந்து ஈரில்லா பதங்கள் யாவையும் கடந்த இன்பத்தை நல்கும் என்றும் சிவபதம் அளிக்கும் என்றும் அத்துடன் சிவமே ஆக்கி ஐந்துழலை செய்யும் ஆற்றலையும் தரும் என்று விளக்குமாறு உலகம் அருளிய உள்ளு வெயிடு நெட்வொர்க்குன்னு சொல்வார்கள். உலகளாவிய பரம்பரை பரவிய வலைத்தளங்களை காக்கும் தொற்றுக்கள் வைரஸ்களும் ஆங்கங்கே தோன்றுவதும் உண்டு. அத்தொற்றுக்களால் வைரஸ் சேமித்து வைக்கப்படும் சக்திகள் செயல்படாமல் போவதற்கும் ஏது உண்டு. அவ்வாறு நிகழ ஒட்டால் தடுப்பது ஆன்டி வைரஸ் ஆகும். அருள் அனுபவம் பெற்ற அருள் அடியவர்களும் வஞ்ச புலன்கள் மாறி நின்று மயக்கும் அவைகளின் வழியை அடைப்பதற்கு சிந்தனை நின்றனக்காக்கி நாயினேன் கண் தன் கண்ணினை திருப்பாத போதுக்கு ஆக்கி வந்தனையும் மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி ஐம்புடல்கள் ஆற வந்து என்னை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விச்சயமால் அமுத பெருங்கடலே அமுத பெருங்கடலே மலையே உன்னை தந்தனை செந்தாமரை காடனைய மேனி தனிச்சுடரே இரண்டுமில் தனிய நேர்க்கை என்று சிந்தனையும் செயலையும் இறைவன் போதுக்கே ஆக்கினார். ஐம்புலன்களும் இன்ப அனுபவத்தை துய்த்து இன்புறம் என்பது காட்டும் திருவாசு கட்ட யோக நெறியாகும். இதற்கு அடியவர் பெண் கூட்டு என்பது
தொற்று எதிர்ப்பாகும் ஆன்டி வைரஸுங்க சொல்லிட்டாங்க. கரெக்டாக அம்மா உங்களை மாதிரி உங்களை மாதிரி அடியவர் கூட்டத்தில் பத்து பேர் நினைத்தா நம்மளை பற்றாது. கருணையும் சிவபெருமாகிய பரம்பொருள் என் அடியான் என்று முத்திரை பதித்து அடியவர் கூட்டிலே இணைத்தால் மட்டுமே உலக வாதை சுற்றி திரியும் எந்த தொற்றுகளும் பற்றாமல் ஐம்புலங்களும் நிரந்தரமான இன்ப அனுபவத்தை துய்த்து அனுபவிக்கும். இந்த திருவாசகத்தின் பெயரால் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுகிறார்கள் என்றால் உண்மை பெருக்கமா? பேரண்ட ஆற்றலை உள்ளபடி கண்டு உணர்ந்து அனுபவித்த மாணிக்க வாசகரின் பெருந்திரல் பெருமையே சேரும். அழிவின்றி நின்றதோர் ஆனந்த வெள்ளத்தினை அழுத்தி கழிவில் கருணையை காட்டி கடிய வினயகற்றி பலமலம் பற்றறுத்து ஆண்டவன் பாண்டி பெரும்பதமே முழுதுலகும் தருவான் உடையே சென்று முந்தி மின்னே. திருவாசகத்தின் பாடுபொருள் சுத்த அறிவாம் சிவம். பாடியவர் அறிவால் சிவனேயான மாணிக்க வாசகர். பாடற் பயன் மரணமில்லா பெருவாழ்வு. அருள் பெற்ற உயிர் மீண்டும் அருள் அனுபவத்தை இழந்து தவிப்பதற்காக சாத்திய கூறுகள் உண்டு. அவ்வாறு வருந்தும் பொழுது வேண்டத்தக்கது நீ என்று இறைவனை சரணடைந்தால் உயிரின் அடியவர் கூட்டிலே இணைத்து எந்தரமாம் இவன் என்று என்னை அடையாளம் காட்டி எல்லாம் தரும் என்பதே திருவாசகங்கட்டும் யோக நெறியாகும். அழிவில்லாத இன்பப் பொருளை முழுதுலகும் தரும் மெய்ப்பொருளே மணிவாசகர் பெற்று அனுபவித்த ஆனந்தத்தை நாமும் பெறாது நாமும் பெருதுக்கு பெற்று உய்வடிய கழிவில் கருணையை காட்டியவர் மணிவாசகர் பெருமான். அதனை அனுபவித்து நாமும் உய்கறி பெற சேரவாறும் ஜெகத்தீரே என்று தவ திரு அன்னை அவர்கள் அழைக்கிறார்கள். நாம் எல்லாம் ஒன்று கூடுவோம். ஒன்று கூடி மட்டுமல்ல பின்பற்றுவோம். அன்னையினுடைய அருளுரையை பின்பற்றினால் அதில் ஒரு சுகம் இருக்குது. அதில் ஒரு சுகம் இருக்குங்கிறத எந்த வயசில் போனாலும் போயலாம். 60-70 வயசுக்கு அப்புறம் திருநாவுக்கரசர் 70-80 வயசு தானே இருந்தார். அதே மாதிரி எங்கள் வீட்டு ஒரு ஆம்பளையாளை வந்து இதுவரைக்கும் எப்படியே டக்கு புக்குன்னு இருந்தது. இப்போ பாருங்கள் அம்மாவனுடைய புத்தகத்தை தினசரி திருவண்டபதி படித்தா என்னமோ ஞானம் வந்து எனக்கு அப்புறம் ரெண்டு வார்த்தையை பேச போகிறீங்களா? அந்த அம்மாவுக்கு வழிபட்டு துணை அடியோருடைய பேரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம் அம்மா. இப்போ நம்ம அம்மா பேசுவாங்க, அப்பா பேசியிருக்கிறாங்க, அப்புறம் அம்மா எப்பராக அம்மா பேசுவாங்க. நான் வந்து பேசுறதுக்கு தகுதியானது கிடையாது. இருந்தாலும் அம்மாவுடைய அருள் ஆசையினால நாளை தீட்சை அம்மாட்ட வாங்க போறவங்களுடைய அண்ட பகுதியில் உள்ள சுருக்கமான ஒரு சிறு குறிப்பு என்னோட சிறு மூளைக்கு தெரிஞ்சதை எழுதியிருக்கிறேன். அதை மட்டும்தான் வாசிக்க போறேன். வேற ஒண்ணும் வளவளன்னு இருக்காரு. அதாவது அம்மா பக்கம் எடுத்தாச்சுனாலே கையில கீழே வைக்கிறதுக்கே முடியல. அவ்வளவு ஒரு விறுவிறுப்பு நம்மளால அப்படி உணர்ச்சிகளை அடக்க முடியாம அம்மா எழுதியிருக்கத பார்த்தா அந்த கலியுகத்துல அம்மா மாதிரி ஒரு அருளாளர் நமக்கு கிடைச்சிருக்கதே பெரும் பேருன்னு தான் சொல்லணும். நான் பெரும் பாக்கியம் தெரிஞ்சிருக்கேன் அம்மாவை கிடைச்சிருக்கு. அம்மாவோட சொல்லதுக்கு என்னால் அழல முடியாது, பேசுறதுக்கு திறமை இல்லை. இதான் சொல்கிறேன். தவிர அம்மா அவர்கள் எழுதிய புஸ்தகத்தில் ஆதியும் அந்தமும் மூப்பும் இளமையும் பிறப்பும் இறப்பும் மற்றவன் இறைவன், இருப்பினும் அவனுடைய அருள் தோற்றங்களுக்கு எல்லையே இல்லை. நீதியும் நேர்மையும் காப்பாற்றி அறத்தை நிலைநாட்டுவதற்கு உலகிற்கு ஞான குருவாக தோன்றி மாய பிறப்பிற்கும் மன்னவன் அடியார்களின் உள்ளத்தில் ஆட்சி செய்து மணிவாசக பெருந்தகையை என்றும் இருப்பது ஆக்கினான். அந்த இருன்னு சொல்றத வந்து வள்ளலார் கேட்கிறார். அந்த இருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு அதுக்கு அண்ட பகுதியில் வர விளக்கம் தான். நாளைக்கு நீங்க எல்லாரும் டீச்சர் வாங்க போகவங்களுக்கு உண்ட சிறு குறிப்பு. அவ்வாறு இருக்கிய இரு என்று வார்த்தையின் மறைபொருளை எடுத்து சொல்லும் விரிவாக்கம் தான் திரு அண்டப்பகுதி. திரு அண்டப்பகுதியில் ஆன்மாவின் பரிணாம வளர்ச்சியை இறைவனோட எப்படி ஐக்கியமாகி அவர் நம்மளை இறைவனோட சிவத்தோட ஜீவனை சிவத்தோட கலக்கிறது எப்படின்னு சொல்கிறார். ஒளியின் வேகத்தில் நம்மளுடைய ஆன்மா வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டு போகும். தகுந்த குரு நமக்கு அம்மா கிடச்சிருக்காங்க. தகுந்த குரு கிடைச்சாதான் பக்குவமான ஆன்மா முழு வளர்ச்சி பெற்று பிறவா நிலையும் இரவா நிலையும் என்று பெறுகின்றது என்பதற்கான பகுதியே திரு அண்டப்பகுதி.
ஒளியின் வேகத்தில் பயணம் செய்கிறது ஆன்மா, ஒளி வண்ணமாகிறது இறைவனால. அந்த அருள் அனுபவத்தை தன் உடலுக்குள் இருக்கும் ஆதார நிலைகளில் அனுபவித்து ஆனந்தமடைந்து அந்த ஆதார நிலைகளை விளக்குவது அண்டப்பகுதி. ஒவ்வொரு அவயமும் ஐம்பூத சேர்க்கையை விடுத்து யோக கனலாகிய அருட்பெரும் தீயினால் தூய்மையாக்க பெற்றால் அதுவே அருள் அனுபவ நிலையாகும். யோக நெறிய நிலை பெற்ற ஆன்மா யோக அக்கினியிலால் அண்ட துரிசு, அகில துரிசு, பிண்ட துரிசு, பேருயிர் துரிசையை பொசுக்கி உடலை ஒளிமயமாக்கும் என்றும், இறைவனை தேடி பக்தி உணர்வுடன் சரணாகதி செய்யும் தொண்டர்களின் மனமும் உணர்வுகளும் என இறைவனை சுற்றியே இருக்கும். இந்த ஊனை சார்ந்த உயிரை உணர்வதாக்குதான் சிறந்தடி சித்தம்பரம் வழியாக வெட்ட வெளியில் ஆற்றலை தானாக தன்னுள் இழுத்து கொள்ளவும் அவ் அனுபவம் கிடைத்தால் மனம் வாக்கு இவைகளெல்லாம் இறந்துவிடும். வெட்ட வெளியின் ஆற்றலை பெற்றுக்கொள்வதன் மூலம் அருள் அனுபவம் மயில்கால் தோறும் தேங்கி நிற்கும் இறைவன் உடலிடம் கொண்டதுடன் அமுதத்தாறுகளை ஊறும் இடமாகவும் ஊற்றி அமைத்தான். தேவர்களுக்கெல்லாம் அறியப்படாத இறைவன் உடையா என்னை கண்டுகொள்ளே என்று சரணாகதி அடைந்தவர்களுக்கு என்றும் இருப்பது ஆக்கினான். ஐம்பொறிகளின் தலைகளால் பின்னப்பட்டு கிடந்த ஆன்மா காதலாகி கசிந்து கண்ணீர் மெல்கி ஓதுவாதமை நன்னறி குவிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயுவேன் ஞானசம்பந்தர் சொல்லிட்டார். வள்ளலார் சொல்றார், நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நினைந்து நினைந்து ஊற்றேழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து வாசிக்காட்ட மேல் நோக்கி ஏற்றினா இறைவடிவம் வரலாம்னு சொல்றார். அதே மாதிரி பிடித்த பத்தில மாணிக்கவாசர் என்ன சொல்றாரு, ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி ஓப்பிலா ஆனந்தம் அடையணும். அதே மாதிரி நம்ம சுந்தரர் என்ன சொல்றாரு, ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனை.